வணக்கம். கடவுளின் காதல் என்கிற திரைப்படத்தை திரு பிஎம்எஸ் சண்முகம் அவர்கள் இயக்கி நடித்து இன்றைக்கி அந்த படத்தை ப்ரீவியூ பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு படம். உடல் உயிர் மனம் என்கிற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு யோக நிலைகள் எப்படி மனசுக்கு அமைதியை தருது, மனம் என்கிற ஒரு விஷயத்தை நமது உடல் நிலைகள் மட்டுமல்ல நமது செயலாக்கத்தை நமது மனம் எப்படி வழி நடத்துகிறது என்கிற தத்துவத்தை எல்லாம் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பயிற்சியின் வாயிலாக அறிந்து கொண்டு அந்த தத்துவங்களை எளிய மக்களும் புரிந்து கொள்கின்ற வகையில் ரொம்ப கௌரவமான ஒரு படமாக இன்றைக்கி நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் திரு பிஎம்எஸ் சண்முகம் அவர்கள். அற்புதமான படம். இன்றைக்கி காலகட்டத்தில் திரையுலகத்தில் பக்தி படங்கள் பக்தி பாடல்களோடு வர்றது அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சு. அப்படியே பக்தி படங்கள்னு வந்தாலும் அதில் பக்தி இல்லாமல் மேஜிக் தான் நிறையா இருக்குது. இந்த படத்தில் உள்ளபடியே அந்த படம் நிறைவடைவதற்குள்ளாக நமக்குள் ஒரு ஆன்மீக உணர்வு, ஒரு அமைதி, ஒரு சாந்தம் ஏற்படுகின்ற அளவில் அவருடைய படைப்பினை தந்திருக்கிறார். இந்த குரூவே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கார். புகழ்பெற்ற நல்ல பழுத்த அனுபவம் உள்ள ஆன்மீக ஞானம் உள்ள என்னுடைய அருமை சகோதரர் லெனின் அவர்கள் இதற்கான எடிட்டிங் வேலையை செய்திருக்கின்றார். இதில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒவ்வொரு குரூ மெம்பரும் உள்ளபடியே அவங்களுக்கு இதில் ஒரு ஆன்மீக பலத்தில் ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டு இந்த படத்தில் அவங்க இயங்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அற்புதமான கேமரா ஒர்க்கு, அருமையான இசை, மாபெரும் இசை மேதை திரு சுதர்சனம் ஐயா அவர்களுடைய மகன், பல இசை அமைப்பாளர்களிடம் மூத்த இசையமைப்பாளர்களிடம் வாசித்து புகழ்பெற்ற கிட்டார் சதா அண்ணன் என்று அன்போடு நாங்கள் அழைக்கின்ற திரு சதானந்தம் சுதர்சனம் அவர்கள் இதற்கு இசையமைத்திருக்கிறார். இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல படம். அனைவரும் பார்த்து மகிழ்ந்து ஆனந்தித்து அமைதியாக நமது வாழ்க்கையை எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஒரு அந்த மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்ததுன்னா என்ன, நம்ம மனசு தான் நம்ம வாழ்க்கை. நம்ம மனம் நல்ல மனமாக இருந்து நல்வழியில் செல்கின்ற மனமாக இருந்து அந்த நல்ல வழியில் செல்லும் பொழுது நமது உடல்நிலை சீராக இருந்து மனநிலையும் சீராக இருந்து விட்டால் மனுஷ வாழ்க்கைக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. அதை அடைவதற்கான ஒரு படம் கடவுளின் காதல். கடவுளின் காதல் மட்டுமல்ல, இது ரசிகர்களின் காதலாகவும் ஆன்மீக நெஞ்சம் கொண்டவர்களின் காதலாகவும் இந்த படம் மலரவிருக்கின்றது. இதற்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் தருகின்ற ஆக்கமும் ஊக்கமும் மேலும் நல்ல படங்களை இதை விருத்தி பண்ணி இன்னும் அழகான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய நல்ல படங்களை எடுப்பதற்கு ஒரு ஆர்வத்தை தரும். இதற்கு உண்டான மார்க்கெட் வந்து எப்பவுமே நிலைத்த மார்க்கெட். ஆன்மீகம் என்பது காலம் உள்ளளவும் ஆன்மீகமும் பக்தியும் தழைக்கும். அந்த நம்பிக்கையில் உங்களோடு சேர்ந்து நானும் இந்த படத்தை இன்று அனுபவித்திருக்கின்றேன், பார்த்து ரசித்திருக்கின்றேன் என்று சொல்லி விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்றேன். உங்கள் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம். வணக்கம்.